அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு கிராம்பை வைத்து கொண்டு ஒருவரை தொடாமல் சாப்பிட எதுவுமே கொடுக்காம அவர்களை பார்க்காமல் வசியம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த வசியம் செய்யறதுக்கு நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்க பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவர்களை நீங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது நீங்க தடவணும் கொடுக்கணும்னு சொல்லி கூட அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க விரும்பிய நபரை எளிமையாக உங்களால வசியம் செய்ய முடியும். இந்த வசியம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஆண் பெண் வசியம் செய்வதற்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆண் பெண்ணுக்காக பண்ணலாம், பெண் ஆணுக்காக பண்ணலாம். நீங்க இந்த வசிய வித்தியை செய்றீங்க அப்படின்னா நீங்களும் அந்த நபரும் ஆல்ரெடி நீங்க பழகி இருக்கணும். அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை தெரிஞ்சிருக்கணும். இப்ப அவங்க உங்க மேல கோபமா இருக்காங்க, உங்களை அவாய்ட் பண்றாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டை நல இப்ப பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இது நீங்க தாராளமாக பண்ணலாம். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இது நீங்க பண்ணி அவர்களை வசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சுத்தமா இது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த வசிய வித்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்க இந்த செகண்ட் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்டே கூட இது நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடிய நேரமானது யமகண்டம், ராகு காலம், இந்த மாதிரியான நேரங்கள் இருக்கவே கூடாது. இப்போ ஒரு கிராம்பை உங்களுடைய கையில எடுத்து வலது கை உள்ளங்கையில வைத்துக் கொள்ளுங்க. வைத்துக் கொண்டு கிழக்கு திசையாக பார்த்து அமர்ந்து கொண்டு கைகளை நல்லா இறுக்கமா மூடிக்கொண்டு நீங்க விரும்பிய நபரை மனதில் நினைத்து கொண்டு அவர்கள்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்னா இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை நீங்க ரிப்பீட்டடா சொல்லுங்க. அந்த நபரோட பெயரை சொல்லி அவங்க என்கிட்ட வந்து பேசணும், அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டாங்க, அந்த நபர் என்கிட்ட வந்து பேசிட்டாங்க அப்படின்றத மனதிற்குள்ள நீங்க சொல்லுங்க. மனதிற்குள்ள சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம் உங்களுடைய கைகளை ஓபன் பண்ணி அந்த கிராம்பை பார்த்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 11 முறை உச்சரித்து விட்டு அந்த நபருடைய பெயரை 3 வாட்டி சொல்லிவிட்டு 3 வாட்டி ஊதி விடணும். இப்போ அந்த கிராம்பு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாரமான பொருளை நீங்க எடுத்து வைக்கணும். அதாவது ஏதாவது கல்லு எடுத்து வைக்கலாம். நீங்க வைக்கக்கூடிய அந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா யாருமே திரும்ப அதை எடுத்து பார்க்க கூடாத அளவுக்கு இருக்கணும். வெறும் 3 நாட்கள்ல இதனுடைய பலனை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா மொஹபத்தம் மின்னி, மொஹபத்தம் மின்னி அப்படின்ற இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து விட்டு அதுக்கப்புறமா அந்த நபருடைய பெயரை 3 வாட்டி சொல்லிட்டு 3 வாட்டி ஊதி விட்டுட்டு இந்த கிராம்பை ஒரு கனமான பொருள் கடியில நீங்க வச்சிடணும். இப்படி பண்ணாலே போதும், நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க, உங்ககிட்ட வந்து அன்பா பாசமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.